நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பாக்குறோம். அந்த வகையில் எனக்கு யாரோட பயோகிராஃபின் எல்லாருமே தான் போச்சு கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆமாங்க, ஜோடி ஆர் யூ ரெடியோடைய நியூ ஆங்கரை பத்தி தான் நம்ம எல்லாரும் இந்த வீடியோல பார்க்க போறோம். இவங்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. ஜோடி ஆர் யூ ரெடி அப்படின்ட்டு இந்த ஷோவோடைய ப்ரோமோஸ் எல்லாம் வரும்போதே கண்டிப்பா ஒரு எக்ஸைட்டிங் எல்லாருக்குமே இருந்திருக்கும். ஏன்னா பல வருஷமா இந்த ஷோவை ரன் பண்ணிட்டு வராங்க. அப்படி இருக்கும் போது இந்த ஷோல கண்டிப்பா பாவனா கம்பேக் கொடுப்பாங்க. ரீசன்ட் டைம்ல அவங்க வந்து சூப்பர் சிங்கர்லாம் வந்து ஆங்கர் பண்ணாங்கன்னு நினைச்சு எல்லாருமே எக்ஸைட்டிங்கா இருந்திருப்பாங்க. ஹீரோவா ஆன நம்ம ரியோ திரும்பவும் ஆங்கராவே வந்துட்டாரு. அவருக்கு ஜோடியா வந்திருக்காங்க ஒரு புது ஆங்கர். அவங்களுடைய பேச்சா இருக்கட்டும் இல்ல அவங்களுடைய பாடி லாங்குவேஜா இருக்கட்டும் ரொம்பவே அழகா இருக்கு. இவங்களுக்கு தனியா ஃபேன் ஃபாலோவர்ஸே வந்துட்டாங்க இந்த ஷோ மூலமா. ஆனா இவங்க இதுக்கு முன்னாடி நிறைய ஷோஸ் பண்ணிருக்காங்க. குறிப்பா அவங்க ஒரு ஈவென்ட் அட்டென்ட் பண்ணும்போது மேடையில பேசினவங்கள தாண்டி பின்னாடி இருந்த ஆங்கரை ஃபோக்கஸ் பண்ணி மீம்ஸ்ல கூட கிரியேட் பண்ணாங்க. சோ அப்படிப்பட்ட இந்த ஆங்கர் யாரு, இவங்களை பத்தின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம். ஜோடி ஆர் யூ ரெடியோட நியூ ஆங்கரோட நேம் ஏஞ்சலினா, ஏஞ்சலின் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசையாங்க, எப்படியாவது நம்ம ஆங்கர் ஆகணும் ஆசையாம். அதுவும் பிபிசி ல ஆங்கர் ஆகணும்ட்டு மிகப்பெரிய கனவாங்க. அதனாலே இவங்க ஒரு ஜேர்னலிஸ்டாவே வள வந்திருக்காங்க. ஆமாங்க, இவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட் ஸ்டூடெண்ட். ஜேர்னலிசம் படிக்கும் போது ஒரு இன்டர்ன்ஷிப்காக சன் டிவிக்கு போயிருக்காங்க. அங்க மூவி ரிவ்யூஸ் எல்லாம் இவங்க வந்து இன்டர்ன்ஷிப்ல பண்ணிருக்காங்க. அப்போ ஒரு நாள் ஒரு யதார்த்தமா ஆடிஷனையும் அட்டன் பண்ணிருக்காங்க. அந்த ஆடிஷனுக்கு நமக்கு தான் எல்லாமே தெரியுமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட தான் ஃபர்ஸ்ட் போனாங்களாம். அங்க போய் பார்த்தா கிட்டத்தட்ட 4000 பேர் இருந்தாங்களாம். அதை பார்த்துட்டு என்னடா இதுக்கு போயிட்டு இவ்வளவு பேர் வந்திருக்காங்களே அப்படின்ட்டு ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்களாம். இவங்க மீடியா ஃபீல்ட் அப்படின்னு எடுக்கும் போதே அவங்க ஃபேமிலி ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்களாம். குறிப்பா அவங்களுடைய அப்பா ரொம்ப ரொம்ப சப்போர்ட் ஆங்க. அவங்க அப்பா சப்போர்ட் இல்லாம இவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கவே முடியாதாம். சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணாலும் அவங்க அப்பா இவங்களை கூப்பிட்டு அப்ரிசியேட் பண்ணுவாராம். அப்படிதான் நீ போமா நான் பாத்துக்கிறேன் சொன்னாராம். சரி நம்மளும் போய் சேரலான்ட்டு இவங்களும் ஆடிஷன் அட்டன் பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு ஹோப்பே இல்லையாம். சரி நம்ம சும்மா தானே போறோம் அப்படின்னு சொல்லிதான் போனாங்களாம். ஃபர்ஸ்ட் ரூம் செலக்ட் ஆயிட்டாங்களாம், செகண்ட் ரூம் செலக்ட் ஆயிட்டாங்க. 2 வீக்ஸ்க்கு அப்புறம் இவங்களுக்கு ஒரு கால் வந்ததாம். அந்த ஒரு காலால தன்னுடைய வாழ்க்கையை மாறிடுச்சுன்ட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்களாம். இவங்க இன்டர்ன்ஷிப்ல மூவி ரிவ்யூ தான் பண்ணிருக்காங்க. அதனாலதான் இவங்களுக்கு இந்த ஆடிஷன்ல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. ஏன்னா கோப்ரா படத்தோடைய ரிவ்யூ தான் இவங்க சொன்னாங்களாம். ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு சன் நியூஸ் சேனல்ல வேலை பாக்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுல நச்சுன்னு 4 சினிமா அப்படின்ற ஷோவை ஆங்கர் பண்ணிருப்பாங்க. சன் டிவில ஆங்கரா வந்தாலே போதும், கண்டிப்பா மக்கள் மத்தியில ரொம்ப பெரிய அடையாளம் கிடைக்கும் நினைச்சுதான் இவங்களும் இந்த ஷோவை ஆங்கர் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி அனிதா சம்பத், கண்மணி இவங்கள மாதிரியே அந்த வரிசையில இப்ப ஏஞ்சலினும் இடம் பிடிச்சிட்டாங்க. இதுவரைக்கும் இவங்க லைவா ஷோலாம் பண்ணதே கிடையாதாம், ரெக்கார்டர் ஷோ தான் பண்ணிருக்காங்களாம். ஒன் டேக் ஆர்டிஸ்ட் அப்படின்னு பேர் வாங்கணும் ரொம்ப ஆசையாம். எந்த அளவுக்கு நல்லா பேசுறாங்களோ அந்த அளவுக்கு சூப்பரா பாட்டும் பாடுவாங்க. இவங்களோட இன்ஸ்டா பேஜ்ல மேக்சிமம் ரீல்ஸையும் தாண்டி நிறைய சிங்கிங் வீடியோவும் இருக்கும். இவங்க இதுவரைக்கும் சன் சேனலுக்காகவே ரஞ்சிதமே, சன் நட்சத்திர கொண்டாட்டம், வணக்கம் தமிழா இது போல ஷோஸ் எல்லாம் ஆங்கர் பண்ணிருக்காங்க. அது மூலமா நிறைய செலிபிரிட்டிஸ் இவங்க இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. பாரதி ராஜா அவர்கள் இருந்து இப்ப இருக்கிற நடிகர் நடிகைகள் வரைக்கும் நிறைய பேரை இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. இவங்க SS மியூசிக்ல வேலை பார்க்கும் போது இன்டர்வியூ எடுக்க போறாங்க அப்படின்னாலே இவங்களுடைய கொஸ்டினை பார்த்து செலிபிரிட்டிஸ் பயப்படுவாங்களாம். ஏன்னா நம்மள கான்ட்ரவர்சில சிக்க வச்சிட போறாங்க, இவங்களுடைய கேள்விகள் எல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கும் அப்படிலாம் நிறைய பேர் பயந்துருக்காங்களாம். இவங்களுடைய கேள்வியில கொஞ்சம் கான்ட்ரவர்சியும் இருக்கும், எல்லாத்தையுமே டைரக்டாவே கேட்டுருவாங்க. இவங்க இவ்வளவு அழகா இருக்காங்கன்ட்டு இவங்களுக்கு ஃபேன் ஃபாலோஸ் இருந்தாலும் ஒரு நடிகை இவங்களுடைய ஃபேனாவும் இருந்திருக்காங்க. அவங்க வேற யாருமே இல்லைங்க, நடிகை ஸ்டே அவர்கள் தான். ஒரு மேடையில இவங்க ஒரு ஈவெண்ட் பண்ணிட்டே இருக்கும் போது நான் அழகா இருக்கணும் இல்லையோ என்னை விட நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்ட்டு இவங்கள பாராட்டி இருப்பாங்க. சின்ன வயசுல இருந்து எந்த ஒரு ஸ்டேஜ் ஃபியரும் இல்லாம தான் இருந்திருக்காங்க. மைக் கிடைச்சா போதுவாம் பேசிக்கிட்டே இருப்பாங்களாம். இதை யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டாங்கன்னா இவங்களுடைய அக்காவான டிடி கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டாங்களாம். ஆமாங்க, சின்ன வயசுல இருந்து இவங்க டிடியை பார்த்து தான் வளர்ந்தாங்களாம். அவங்களை எப்படியாவது நேர்ல மீட் பண்ணணும் அப்படிலாம் நினைச்சிருக்காங்களாம். ஃபைனலா மீட்டும் பண்ணிட்டாங்களாம். இப்ப வரைக்கும் அவங்க தான் இவங்களுடைய அக்காவாம்.
அவங்கள இன்ஸ்பிரேஷனாக வச்சுதான் இந்த ஃபீல்டுக்குள்ளே இவங்க வந்திருக்காங்களாம். இதை நிறைய இடங்களில் இவங்களே சொல்லியிருக்காங்க. என்னதான் இவங்களுக்கு ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் ஆங்கரை நம்ம சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது, அதை சாதிச்சுட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்காங்களாம். இவங்க 2 times ரொம்பவே ட்ரெண்ட் ஆனாங்க. அதில் ஃபர்ஸ்ட் டைம் எதுனா ரேசரோடைய ப்ரெஸ் மீட் அப்போ காத்து கருப்பு அவர்கள் ஸ்டேஜில் பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேக் சைடில் இருந்த இவங்க அவருடைய பேச்சை கேட்டு சிரிச்சிருப்பாங்க. யாரெல்லாம் இவருடைய பேச்சை நோட் பண்ணாங்களோ இல்லையோ இவங்க சிரிச்சுதான் நோட் பண்ணி அதை மீம்ஸாக போட்டு தள்ளினாங்க. இவங்க தாண்டா என்னுடைய ரியல் ஏஞ்சல் அப்படின்னா கூட நிறைய பேர் சொன்னாங்க. அதை தொடர்ந்து மாமன்னன் படத்துடைய சக்சஸ் மீட்லயும் இவங்க வந்து கலக்கியிருப்பாங்க. வடிவேல் சார் பேசிக்கிட்டே இருக்கும் போது பேக் சைட்ல இருந்து இவங்க சிரிச்சிருப்பாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோயினை விட இவங்க ரொம்ப கியூட்டா இருக்காங்க, இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயினா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்க கூட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ இவங்க நல்லா இருக்காங்கன்னு சொல்றோம். ஆனா இவங்களுடைய வயசை வச்சு நிறைய பேர் கேளிக்கிண்டெல்லாம் பண்ணாங்களாம். இவங்களுக்கு வயசு இப்போ 21 தான் ஆகுதாம். இவங்க 2002 தான் பிறந்திருக்காங்க. யாருடைய உதவியும் இல்லாம தன்னுடைய விடாமுயற்சி மூலமா தான் இவங்க இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே வந்திருக்காங்க. உனக்கு என்ன 21 ஆகுது, பொய்யெல்லாம் சொல்லாத, பார்க்க ஆன்டி மாதிரியே இருக்கே, கிழவி மாதிரி இருக்கே அப்படின்னு கேளிக்கின்றெல்லாம் கூட நிறைய பேர் பண்ணியிருக்காங்களாம். அப்போ அதை நினைச்சு ரொம்பவே ஹர்ட் ஆவாங்களாம். இவங்க இப்ப பாக்கிறதுக்கு நடிகை சுனேனா மாதிரி இருக்காங்க அப்படின்னு பல பேரும் சொல்லிட்டு வராங்க. இது மட்டும் இல்லாம லெட்ஸ் ஃபேம் ஆப் அப்படின்ற ஒரு ஆப் மூலமா இவங்க ரியாக்ஷன் வீடியோஸ் எல்லாம் கூட போஸ்ட் பண்ணியிருக்காங்க. குறிப்பா பஞ்சதந்திரம் படத்துக்கு இவங்க கொடுத்த அந்த ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப கியூட்டா இருந்திருக்கும். ரீசெண்டா SS மியூசிக்ல போட்காஸ்டும் பண்ணியிருப்பாங்க. அதுல ஆன்சர் பண்ண அர்ச்சனா ஃபேமஸ் ஆனாங்களோ இல்லையோ இவங்க ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டாங்க. இதுவரைக்கும் இவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்காங்க. ஆனா ஜோடி ஆர் யூ ரெடி மூலமா தான் எல்லார் மத்தியிலும் இடம் பிடிச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியும். அந்த வகையில இந்த ஆங்கரை பத்தி கேட்ட அந்த நபருக்காக இந்த வீடியோன்னு கூட சொல்லலாம். சோ உங்களுக்கு இந்த ஆங்கர் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, இவங்களோட ஷோ எந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல வந்து பாக்குற தொடர்ந்து பயோகிராஃபில பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிடுங்க.